ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கிஷோர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேரும் எல்லா கண்ட்ரீலையும் ரிலீஜியஸ் பேஸ் பண்ண மூவிஸும் சரி அனிமேட்டட் சீரீஸும் சரி ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்து மித்தாலிஜியை பேஸ் பண்ணி நிறைய காட்ஸுக்கு நிறைய சீரிஸ் ரிலீஸ் பண்ண பட்டு இருக்குது அண்ணா குறிப்பு அனிமேட்டட் சீரிஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் கிருஷ்ணாவுக்கு தான் இருந்திருக்கு நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கிருஷ்ணரோட சீரிஸ பாத்துக்கிுறேன். பெரும்பாலும் ஒரே மாதிரியானதா இருந்தாலும் கூட அதுக்கான வேல்யூ இன்னும் கூட குறையலன்னு சொல்லலாம். இன்னுமே நிறைய கண்ணுக்கு தெரியாத சீரிஸ் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சோ என்னால முடிஞ்ச வரை லார்ட் கிருஷ்ணரை பேஸ் பண்ணி என்னெல்லாம் அனிமேட்டட் சீரிஸும் மூவிஸும் கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்ட தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். अदर ரிலிஜியன் பீப்புள்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லி தான் நினைச்சிருக்கேன். ஏன்னா கிருஷ்ணரோட சீரிஸ் நல்லாவே இருக்கும். நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச சீரியஸ் இந்த லிஸ்ட்ல இருந்துச்சான்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு மூவி தான் அந்த மூவியோட நேம் கிருஷ்ணா த பர்த் இந்த மூவி தான் ஆக்சுவலா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்த கிருஷ்ணரோட மூவின்னு கூட சொல்லலாம் இந்த மூவிய இதுல இருந்து நிறைய டீடைல்ஸ தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரோட பர்த் எப்படி இருந்துச்சு அவர் எப்படி அவரோட வளர்ப்பு அம்மா கிட்ட போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறத டீடெயிலாகவே சொல்லிருப்பாங்க இந்த மூவியில அண்ட் மூவியோட மெயின் மேன்வில்லன்னா கன்சா தான் இருந்திருப்பாரு அவரை எப்படி டிஃபீட் பண்ணாரு அப்படிங்கறத மூவி மூவியோட மெயின் கோரா அமைஞ்சிருக்கும் ஏர்லி டூ தௌசண்டோட கிராஃபிக்ஸில் ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ இருக்கிறத விட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அந்த ஆர்ட் ஸ்டைல் அந்த ஆர்ட் ஸ்டைலில் கிரியேட் பண்ணப்பட்ட நிறைய மூவிஸ் வின் பண்ணியிருக்குது இதே மாதிரியே அண்ட் கிருஷ்ணருக்காக கிரியேட் பண்ணப்பட்ட முதல் அனிமேட்டட் மூவியாகவும் இந்த மூவி தான் அமைஞ்சிருக்குது அண்ட் இதில் அடுத்ததாக பார்க்க போகிற மூவி என்னென்னா கிருஷ்ணா மக்கஞ்சோர் அப்படிங்கிற மூவி இந்த மூவில ஆக்ஷன் நிறைஞ்சிருந்தாலும் கூட அதோடய ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது தான் அமைஞ்சிருக்கும் குறிப்பாக கிருஷ்ணருக்கும் யசோதைக்கும் இடையில நடக்கிற அழகான ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே சூப்பரா காணிச்சிருப்பாங்க கிருஷ்ணரோட வெண்ண தேடுற படலத்தை தான் இந்த மூவிலேயே ஃபுல்லா காஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அண்ட் இதோட அனிமேட்டர் ஸ்டைல் ப்ரீவியஸா சொன்ன மூவியை என்டையர்லி டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவில் இதோட அனிமேஷனை பண்ணதா சொல்றாங்க கிருஷ்ணரோட எங் லவ்விங் சைட பாக்குறது மாதிரியான மூவியா தான் இந்த மூவியை கிரியேட் பண்ண நினைச்சிருக்காங்க அவங்க நினைச்சது மாதிரி இந்த மூவியும் டெலிவரி பண்ணி ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு பேசப்பட்ட மூவியாவும் இந்த மூவி அமைஞ்சிருக்குது அடுத்த பார்க்க போற மூவி நிறைய பேருக்கு பிடிச்ச மூவியா இருக்கும் நினைக்கிறேன் கிருஷ்ணரோட சின்ன குழந்தை பருவத்து தான் இந்த ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு அடுத்த கட்டமா கிரியேட் பண்ணப்பட்ட மூவி தான் கிருஷ்ணாயின் விருந்தாவன் அப்படிங்கிற மூவி இந்த மூவில அவரோட இளமை பருவத்தை ஃபுல்லாவே போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க குறிப்பா இந்த மூவில வந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குது ராதா பாடுற அந்த சாங் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அந்த டைம்லயே கிருஷ்ணரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விருந்தாவன்ல ஒரு ஃபாரஸ்ட கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் கூடவே பல்ராமோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ட்ரூவா இந்த மூவில காணிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா பல்ராம் அண்ட் ராதா மூணு பேரோட இந்த கியூட்டான விஷயங்களை வச்சு ஒரு சீரிஸ் உருவாக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி ஒரு சீரிஸை கிரியேட் பண்றாங்க அந்த சீரீஸோட நேம் தான் கிருஷ்ணா அண்ட் பல்ராம் அப்படிங்கிற சீரிஸ் இதை யாருமே மறந்துருக்க இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஏர்லி டூ கே கிட்டா இருந்தாலும் சரி நைன்டிஸ் கிட்ட இருந்தாலும் சரி ரொம்பவே ஃபேவரட்டான சீரீஸா சிஎன்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட இந்த சீரீஸ் அமைஞ்சிருந்தது கிரீன் கோல்டு அனிமேஷனுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த சீரிஸாவும் இந்த சீரிஸ் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணர் காடா இருந்தாலும் சரி அவருக்கு ஈக்குவலாக பல்ராமை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஒரு பிரதரோட பாண்டையும் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்பவே சூப்பராக இந்த சீரிஸில் அழகாக எடுத்து காணிச்சிருப்பாங்க அண்ட் இதோட இன்ட்ரோ சாங்குக்கு மயங்காதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ பிளே பண்ணால் கூட ஃபுல் சாங்கையும் கேட்குறதுக்கு நிறையவே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க கிருஷ்ணா த டெத் ஆஃப் கன்சா அப்படிங்கிற சீரீஸ் கிருஷ்ணரோட முதல் மூவில தொடங்கின விஷயத்த என்கார்ட் போட்டு இந்த மூவில முடிச்சிருப்பாங்க அதாவது கன்சாவை கொள்றதுதான் இந்த மூவியோட மெயின் தீமாவே அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் லார்ட் விஷ்ணு எதுக்கு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு ரைட் எது ராங் எது அப்படிங்கிறத உணர்த்துறது மாதிரி இந்த மூவி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் பட் இதோட ப்ரீவியஸ் மூவிஸ் போன அளவுக்கு இந்த மூவி ஹிட் ஆகலை இருந்தாலும் கூட டிவியில் புஷ் பண்ணி இந்த மூவியை நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கிருஷ்ணா அண்ட் பல்ராம் சீரீஸ் இருக்க டைம்லையே இதையும் ரிலீஸ் பண்ணாங்க அதனால் நிறைய பேர் இந்த மூவியை பார்க்க ஆர்வமாக இருந்தாங்க அண்ட் இந்த மூவியோட ஹைலைட்டான சீன் என்னன்னா கிருஷ்ணர் இந்த தான் அவரோட ரியல் பேரண்ட்ஸை மீட் பண்ணுவார் அண்ட் இதுக்கப்புறமா ரன் ஆகிட்டு இருந்த கிருஷ்ணா அண்ட் பல்ராம் சீரிஸுக்காகவே ஒரு மூவியை கிரியேட் பண்ணாங்க அந்த மூவியோட நேம் தான் கிருஷ்ணா அண்ட் பல்ராம் கல்வாரா த டார்க் எனிமி அப்படிங்கிற மூவி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபிக்ஷனல பேஸ் பண்ணது மட்டும் இல்லாம மாடர்ன் லைஃப்பையும் பேஸ் பண்ணி கிருஷ்ணரும் பல்ராமும் இப்ப இருந்தா எந்த மாதிரியான எதிரிகளை எதிர்கொள்வாங்க அப்படிங்கறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட மூவியா அமைஞ்சிருந்துச்சு இது கிருஷ்ணா அண்ட் பல்ராம் சீரீஸுக்கு ஒரு பலம் கொடுக்கறது மாதிரியான மூவியை தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு ஆனா அந்த சீரிஸை விடயும் நல்ல ஒரு அனிமேஷன்ல தான் இந்த சீரிஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு கதைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்காது கிருஷ்ணா அண்ட் பல்ராமோட மூணு எபிசோட்ஸ் சேர்ந்தது மாதிரி ஒரு மூவியை பேக் பண்ணி இதை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஆவரேஜான மூவியாக தான் இந்த மூவியும் பேசப்பட்டுச்சு அண்ட் பார்க்க போகிற மூவி தான் த வாரியர் ஆஃப் பிரின்ஸ் அதாவது கிருஷ்ணன் அண்ட் பல்ராம் சீரீஸ்க்கு ஆப்பு வச்ச ஒரு மூவின்னு சொல்லலாம் இந்த மூவியை பயங்கரமான பொருட்செலவில் எடுத்தாங்க குறிப்பாக தெலுங்குல இதுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இந்த மூவி போகலான்னு சொல்கிறாங்க அந்த டைமை தமன்னா ராம் சரண் மாதிரியான பெரிய பெரிய ஹீரோஸையும் ஹீரோயின்ஸையும் யூஸ் பண்ணி இந்த மூவிக்கு டப் பண்ண வச்சாங்க ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவிக்குன்னே பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மூவி போகலை ஏன்னா இதோட கதை ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் வார் பேஸ் பண்ண மூவியாகவும் அமைஞ்சிருக்கும் அனிமேஷன்ல கூட நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணியும் கூட இது அந்த அளவுக்கு போகலை ரிப்பீட்டடான ஸ்டோரி இருந்ததுனாலயே இந்த ஒரு நிலைமை ஆச்சு அப்படிங்கிறது இந்த மூவி ப்ரொடக்ஷனோட கருத்தா இருந்துச்சு ஸோ கிருஷ்ணா அண்ட் பல்ராம மெயின் கேரக்டரா வச்சு அதுக்கப்புறமா சீரீஸ் பண்றதையும் மூவிஸ் பண்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தாங்க அண்ட் இந்த டைமில் கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்தியாவுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கார்ட்டூன் நெட்ஒர்க் ரிலீஸ் பண்ண ப்ரோக்ராம் தான் ரோல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்த ப்ரோக்ராமை யாருமே மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கன்சாவையும் சரி அவரோட மெயின் வில்லன் க்ரூஸையும் சரி அப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கிட்ஸுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு ஃபார்மட்ல ப்ரெசென்ட் பண்ண நினச்சாங்க அதாவது கிருஷ்ணரை ஒரு ஸ்கூல் பையனாகவும் அவங்களோட டீச்சர்ஸாக இந்த வில்லன்ஸையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க தக்காளி தாறுமாறான கிட்னு சொல்லலாம் ரோல் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னுக்குன்னு கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான மூவிஸை இதுவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அதிகமா பேசப்பட்ட ஒரு அனிமேட்டர் ஷோவாகவும் இது இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயே இந்த சீரீஸை ரிலீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ கதை இப்போதைக்கு ரொம்ப நல்லா இல்ல நான் பார்த்த டைம்ல இருந்த ரோல் நம்பர் டுவெண்டி இன்னும் சூப்பரா இருந்தமே எனக்கு தெரியுது உங்கள யாராவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரீசெண்ட் டைம்ல ரோல் நம்பர் டுவெண்டி பார்த்து நம்ம பார்த்தது மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதை தொடர்ந்து நம்ம பார்த்த ரொம்பவே சூப்பரான அனிமேஷன் குவாலிட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட சீரிஸ்னா அதான் லிட்டில் கிருஷ்ணா த்ரீ டி அனிமேஷன் ஸ்டைலில் ரொம்பவே பாலிஷாக ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க இந்த சீரிஸை கிட்டத்தட்ட பதிமூணு எபிசோடு தான் இந்த சீரிஸில் அமைஞ்சிருக்கும் இன்னும் எபிசோட் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே தான் இந்த சீரிஸை பார்க்கும் போதெல்லாம் நம்ம நினச்சிருப்போம் லிட்டில் கிருஷ்ணரையும் சரி அவர் கொஞ்சம் வளர்ந்து பிருந்தாவனில் செய்கிற விஷயங்களையும் சரி இந்த மூவியில் அழகாகவே காணிச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கும் செம க்யூட்டாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வில்லன்ஸை ஒவ்வொரு எபிசோட்லையும் காணிச்சிருப்பாங்க அண்ட் இதுக்கப்புறமா கிருஷ்ணருக்குனே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட நேம் கிருஷ்ணா அவர் கான்ஸ் அப்படிங்கிற மூவி இந்த மூவி வழக்கம் போல் கிருஷ்ணரோட கதையை சொல்றதா தான் அமைஞ்சிருந்தது ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்லர் டு மற்ற கிருஷ்ணர் மூவிஸ் தான் இருந்திருக்கும் ஆனா இதோட அனிமேஷன் ஸ்டைல் மத்த கிருஷ்ணர் சீரீஸை காட்டிலும் நெக்ஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ணப்பட்டது மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ சப்போஸ் கிருஷ்ணரோட லைஃபை அனிமேட்டர் சீரீஸ்ல பார்க்கணும்னு சொல்லி நீங்க நினச்சிங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சீனுமே செதைக்கிருப்பாங்கன்னு சொல்லலாம் அனிமேஷன் இந்த கிருஷ்ணரோட டீட்டெயில்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் கம்பெரிட்டிவ்லி நான் ப்ரீவியஸ் சொன்ன சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை உங்களாலே உணர முடியும் அண்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல ஃபைனலாக பார்க்க போற மூவி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாரி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மூவியா தான் இருக்கும் அதுதான் சோட்டா பீம் அண்ட் கிருஷ்ணா அப்படிங்கிற மூவி பை வே கிரீன் கோல்ட் அனிமேஷன் தான் கிருஷ்ணரோட சீரிஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே வழக்கமா சோட்டா பீம் தான் சீரீஸ்ல பயங்கரமான ஆளா காணிக்கப்படுவாரு அண்ட் கிருஷ்ணர் சீரீஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் பயங்கரமான ஆளா காணிக்கப்படுவாரு ஆனா ரெண்டு பேரை விடையும் இந்த மூவில வந்த கிர்மடாங்கிற கேரக்டர் தான் பயங்கரமா பேசப்பட்டுச்சு இன்னைக்கு வர ஒரு மீம் டெம்ப்ளைட்ட தான் இந்த வில்லன் வாழ்ந்துட்டு இருக்காரு தோய் நிக்கா நான் கருவாய இவன் பத்து பேரை பந்தாடி நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அது மட்டும் இல்ல மூணு பேரோட சங்க கிடைச்சிருக்காரு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இன்னை வர நிறைய வேற மறக்க முடியாத மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துச்சா கிரியேட் பண்ண எனக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம் தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேக்குறேன் வந்துச்சுன்னா மறக்காம கீழே கமன்ல சொல்லுங்க ஏன்னா கிருஷ்ணா பல்ராம் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ஸோ அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய வீட்டில் பயங்கரமா அட்டாச் ஆயிருப்பீங்க இந்த சீரிஸ்ல எங்களை மாதிரி அண்ட் இந்த வீடியோ மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட்ல நல்ல டாபிக்ல வீடியோ சஜஷன் பண்ணுங்க அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்வமா இருக்கிறேன் அண்ட் அகேன் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் பீஸ்